சிம்புவோட ஈஸ்வரன் படமும் விஜயுடைய மாஸ்டர் படமும் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில் நடிகர் சிம்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிய புத்தாண்டை தொடங்கியிருக்க சினிமா ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்துக்களும். ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆக இருக்கு. மிக முக்கியமாக இந்த படம் ரொம்பவுமே குறுகிய காலத்தில் தயாரானதே திரையரங்குகளுடைய மீட்சிக்காகத்தான். திரையுலகமே முடங்கிருச்சு. ஆன்லைன் வெளியீடுகள் ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு இருந்தாலும் திரையரங்குகள் திருவிழா கோலம் பூண வேண்டியது அவசியம். அதுக்காகத்தான் இந்த கொரோனா காலத்துலேயும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உயிரை பணயம் வச்சு நடித்து முடித்து தொழில்நுட்ப வேலைகள் டப்பிங் எல்லாமே செய்யப்பட்டது சாதாரண முயற்சி அல்ல. இதுக்காக மெனக்கிட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயம் அண்ணன் விஜய் அவர்கள் படம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகியும் மாஸ்டர் திரைப்படம் திரையரங்குக்கு மட்டுமே வரணும்னு உறுதியாக இருக்காரு. அது தன்னை உருவாக்கிய அந்த மீடியாவுக்கு செய்யும் மரியாதை. அதில் எனது பங்கும் இருக்கணும்னு விரும்பினேன். நாங்கள் திரையரங்குகளால் உருவானவங்க. மக்கள் எங்களை திரையில் பார்த்து மகிழ்ந்து கொண்டாடுறதால தான் வளர்ந்தோம். அவங்க நினச்சிருந்தா மாஸ்டரை ஆன்லைன்லேயே வெளியிட்டிருக்கலாம். ஆனால் திரையரங்குகளுக்கு மீண்டும் விடிவு காலம் வரணும் அப்படின்னு பொறுத்திருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. திருவிழா நாட்களில் எப்பவுமே ரெண்டு பெரிய படங்கள் வரும். கலவையான படங்கள் வரும்போது மக்களும் திரையரங்குக்கு பயமே இல்லாமல் வர ஆரம்பிப்பாங்க. என் ரசிகர்கள் மாஸ்டர் படத்தையும் பாருங்கள், விஜய் அண்ணா ரசிகர்கள் ஈஸ்வரன் படத்தையும் பாருங்கள். திரையரங்குகள் நிறையட்டும். கொரோனாவை தாண்டி வாழ்க்கையோட போராடி வெற்றி பெற்று நிற்கிற நாம் நமது மன அழுத்தங்களில் இருந்து வெளியாகணும். அதற்கு இந்த படங்கள் நிச்சயமாக உதவும், உங்களை மகிழ்விக்கும். விநியோகஸ்தர்கள், திரையரங்குகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்லபடியாக மீண்டு வரணும். திரையுலகம் செழிக்கணும். அதற்கான வாசலை மாஸ்டரும் ஈஸ்வரனும் திறக்கும்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு நடிகர் சிம்பு தெரிவிச்சிருக்காரு.